بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அடுத்ததா பாத்தீங்கன்னா சகோதரர்களே, ஒரு வீடியோ வந்து நமக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க. சகோதரர் பிஜி அவர்கள், இந்த என்டிஎஃப் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த சகோதரர் பிஜி, முன்னாள் தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர். அந்த சகோதரர் பிஜி என்ன பேசியிருக்கிறாருன்னா, இந்த முபாஹலா சம்பந்தமாக ஒரு தந்திரம், நரி தந்திரம்னே சொல்லலாம், எவ்வளவு கிரிமினலா முபாஹலா செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசி, வேற ஒரு தலைப்பு நீண்ட விஷயம் பேசுறாரு. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயமா அவர் என்ன போற போக்குல அப்படி ஒரு போடு போட்டுட்டு போறாருன்னா, முபாஹலாங்கிறது வந்து ஏளனமா கேலித்தனமா எவ்வளவு எவ்வளவு ஏஸ்டா பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் அதுல பதிவு வச்சிருக்கிறாரு. அப்ப அவர் முபாஹலாவை பத்தி பேசிட்டு வரும்போது அவர் என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், முபாஹலாங்கிறது இறைவனுடைய வார்த்தைக்கு தான் அந்த முபாஹலாவே பொருந்தும். நம் தனி மனித தவறு, தனி மனித குற்றச்சாட்டுகளுக்கு முபாஹலாங்கிறது கிடையாது. குரான் சொன்னாலும் ஆதாரம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவதூறு சுமத்தப்பட்ட போது கூட அவங்க முபாஹலாவ கையில் எடுக்கல. அப்ப தனி மனித தவறுக்கு முபாஹலாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹுடைய வசனத்தை, அல்லாஹுடைய வார்த்தையை நிறுவுவதற்கு, தீனை நிலைநாட்டுவதற்கு முபாஹலாங்கிற அந்த சப்ஜெக்டை கையில் எடுக்கலாம், அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி முபாஹலாவை பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம். அந்த காணொலியே தனியாகவும் போட்டிருக்கிறோம், நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். முபாஹலாவை வந்து எப்படி எல்லாம் கிரிமினல் தனமா பண்ணலாம்னு சொல்லி அந்த எக்ஸ்பர்ட், முபாஹலா எக்ஸ்பர்ட் பிஜி அவர்கள் ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது முபாஹலா பண்ண போகும்போதே பொய்யாவே முபாஹலா பண்ணலாம், பண்ணிவிட்டு என்ன பண்ண அல்லாஹ் போய் தௌபா செஞ்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு பெரிய உங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுருச்சு, உங்களால நிரூபிக்க முடியல, நீங்க முபாஹலான்னு கூப்பிட்டு அதை போய் முன் வந்துட்டீங்க, அப்ப உங்க கொண்டாடி பிள்ளை அழைச்சிட்டு போய் பொய்யா தான் நீங்க முபாஹலா பண்றீங்க, பொய்யா வந்து அல்லாவுடைய சாபத்தை கேட்டுவிட்டு கூட நீங்க அப்புறம் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுது புரண்டு எல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன், நல்லா எனக்கு வேற வழி இல்லை, என்னை வந்து இப்படி இது பண்ணிட்டாங்க, மான மரியாதைலாம் போயிடும், அதுக்காக வேற வழி இல்லாம நான் வந்து இந்த மாதிரி பொய்யான முபாஹலா பண்ணிட்டு என்னை குற்றம் முடிச்சாலும் அல்லான்னு சொல்லி அழுது புரண்டு இப்படி எந்திரிச்சாருன்னு வச்சுக்கோமே, நைட்டு ஃபுல்லாக செஞ்சாலும் விழுந்து அழுகுறாரு, அப்படி அழுது அல்லா மன்னிச்சுடுவான் அப்படின்னு சொல்லி போற போக்குல ஒரு விஷ கருத்தை தூவிட்டு போறாரு. அந்த முதல்ல அந்த கிளிப்பிங்க பாருங்கன்னு சொன்னால், யார் பொய்யர் இந்த ஒரு பஞ்சாயத்து, யாருக்கு நியாயம் வழங்குற பஞ்சாயத்து இல்லை, நாம் பொய்யரா இவர் பொய்யரா, நாம் பொய்யரா இருந்தா என் மீது சாபம், அவர் பொய்யரா இருந்தா அவர் மீது சாபங்கிறோம் இல்ல, நான் தானே பொய்யர், நான் பொய் சொல்லியிருந்தா நான் தான் பொய்யர், அப்ப அந்த சாபத்தை நான் எனக்கு தான் கேட்டிருக்கிறேன், அப்ப எனக்கு நான் கேட்டிருக்கும் பொழுது நான் கேட்டுட்டு நான் வந்து பதறேன். இயற்கை எல்லா முஸ்லீமுக்கும் வரும், பொய்யா செஞ்சுட்டான்னு வைங்க, ஆக பொண்டாட்டிவெல்லாம் எழுத்துட்டு போய் இப்படி ஒரு கேள்வி செஞ்சிட்டமே, மனைவி மக்கள்லாம் கொண்டு போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே, அல்ல தண்டிச்சுட்டா என்ன செய்யறன்னு பயம் வருமா, வராதா, வரும். வந்து அவன் வந்து எல்லா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா, ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு ஒன்று ரெண்டில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் என்ன சொன்னான்னா, இன்னல்லாஹ் லா யஃபிரு யுஸ்ரக்கபிஹி, தனக்கு ஷிர்க்கு வைக்கிறது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஓ யஃபிரு மா தூனது அழிக்கலுமே எஸ்ஸா, அது கீழே உள்ளதை நாடியவர்களுக்கு மன்னிப்பான்னு இருக்குது, நாடியவர்களுக்கு தான் அது, நாடுனா மன்னிச்சிருவான். நான் பொய்யின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சேன்னு நான் கேட்குறேன், அதில் ஏதோ எல்லாம் குறைபாடை கண்டு மன்னிக்க விரும்பலை, விரும்பாட்டி எல்லாம் தண்டிப்பான், அதை மன்னிச்சுட்டு வைங்க, சிறுக்கு தானே மன்னிக்க மாட்டான், அப்படி மன்னிச்சுட்டான்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் வந்து சிறுக்கு கீழே உள்ளதை மன்னிப்பான்னு வரும்பொழுது 4:48 இருக்கிறது. அப்போ இது சிறுக்கு கீழே உள்ளதா சிறுக்கு மேலே உள்ளதா, பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று கேட்பது சிறுக்கை விட சின்னதா சிறுக்கை விட பெரியதா, சின்னது. அவ பார்த்தீங்களா எவ்வளவு கிரிமினலா முபாஹலாவை தான், அதாவது பெரிய ஆய்வு மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, அல்லாஹ் வந்து எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், அல்லாஹ் தவிர என்ன பாவத்தெல்லாம் மன்னிப்பான், அப்ப சிறுக்கு தான் நல்லா மன்னிக்க மாட்டான், சிறுக்கை தவிர மத்த கீழ்நிலையில் உள்ள பாவங்களையும் நல்லா மன்னிச்சிருவான்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நாம என்ன கேட்குறோம், அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் தான், சிறுக்கை தவிர எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் வந்து மன்னிச்சிருவான், நாடுன்னா மன்னிப்பான், நாடியவர்கள் தண்டிக்கவும் செய்வான். இப்ப இந்த பாவம்ங்கிறது முதல்ல என்ன, ஒரு சபலப்பட்டு ஒரு மனோ இச்சையின்படி நாம செய்யக்கூடியதுக்கு தான் பாவம், ஒரு திருட்டு, ஒரு பொய், ஒரு புறம் பேசுறது, இதெல்லாம் சின்ன லெவல் பாவங்களா இருந்தா, பெரிய விபச்சாரம், கொள்ளையடிக்கிறது, கொலை, வட்டி, இது மாதிரி பெரும் பாவங்கள் எதா இருந்தாலும் நம்ம மனோ இச்சைப்படி நம்ம அந்த பாவத்தை தெரிந்து செய்வோம், செஞ்ச பிறகு வருந்துவோம் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டோமேனு சொல்லி. ஆனா முபாஹலாங்கிறது அந்த மாதிரி ஒரு மேட்ரா, முபாஹலாங்கிறது நீ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னு ஒருத்த சொல்றான், நீ திருடி விட்ட, விபச்சாரம் பண்ணிட்ட, நீ அயோக்கிய பையன், மலை மாதிரி பையன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை தூக்கி உங்க மீது வைக்கிறான்,
நீங்க நல்லவேன்னு நிரூபிக்கணும், சாட்சியங்களை கொண்டு சான்றை கொண்டு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியாத நீங்க என்ன பண்றீங்க, உண்மையிலே நீங்க ஒரு பொய்யர், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் உலகத்துல நல்லவேன்னு காமிச்சுக்கிறதுக்காண்டி மனைவி மக்களோட போய் பொய்யா முபாகலா பண்றீங்க. பண்ணிவிட்டு வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோன்னு நீங்க அதை முபாகலா பண்றது, இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு, ஒரு ஒரு தவறு மாதிரி, ஒரு சாதாரணமா ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன், ஒரு சவலைப்பட்டுட்டேன், ஒரு ஒரு அசமா இதை நடந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. முபாகலாங்கிறது என்ன, நீங்க மனைவி மக்களோட போக போறீங்க, அவனும் மனைவி மக்களோட வரணும், ஒரு நாள் ஒரு இடம் ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு இந்த நேரத்துல போய் நம்ம இந்த விஷயத்த அல்லாவிடத்துல லாகனத்தை கேட்க போறோம்னு இதற்காகவே நீங்க போறீங்க. இது ஏதோ எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்க, டக்குன்னு ஸ்லிப் ஆயிட்டு தெரியாம நடந்துருச்சு, ஒரு தப்பா நடந்து வச்சு, இல்ல ஒரு தவறு செய்ய மனோ இச்சைப்படி மனோ இச்சைக்கு ஆளாகி நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், மனசு ஆசைப்பட்டு விபச்சாரம் தப்புன்னு சரி இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சு விட்டானே, சாராயம் குடிக்கிறது தப்பு தான் குடிச்சு விட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோ இச்சைப்படி செஞ்ச விஷயம் கிடையாது. முபாகலாங்கிறது என்ன, நல்லாவே தெரியுது நம்ம செய்ய போறோம், அல்லாவோட லானத்தை கேட்க போறோம், பொய்யர்கள் மீது கேட்க போறோம், ஆனா நான் பொய்யன் பொய்யன்னு எனக்கே தெரியுது, ஏன் பொண்டாட்டி பொண்ணா உடனே நீ பாட்டி பொய்யர்களுடைய சாபத்தை நான் கேட்க போறேன்ட்டு போய் நின்னா, இது வந்து என்ன சாதாரண நைட்டு போய் நைட்டு புரண்டா அழுது புரண்டு சஜிதால விழுந்து நீங்க வந்து அழுது புரண்டா அல்ல மன்னிச்சு வாங்குற லெவலுக்கு உள்ள விஷயமா இது, சிறுக்கை விட ஓவர் டேக் பண்ணி போகுதுப்பா. சிறுக்க அல்ல மன்னிக்க மாட்டான், சிறுக்கு கீழே உள்ள பாவத்தை மன்னிப்பான், நீங்க வந்து சிறுக்குக்கு கீழே உள்ள பாவமா இது, பொய்யாக முபாகலா பண்றது, தெரிந்து கொண்டே நான் பொய்யன் தான், உலகத்துல எனக்கு அவமானம் ஏற்படுது, அந்த அவமானத்திலிருந்து நான் என்ன காப்பாத்திக்கு நான் நல்லவன்னு பேர் வாங்கிக்கிறக்காண்டி, என் குடும்பத்தையாச்சும் என்ன நான் நல்லவன் நம்ப வைக்கிறக்காண்டி முபாகலாவுக்கு போய் நிக்கிறேன், பொய்யாத்தான் முபாகலா பண்றேன்னு சொன்னா, நீ பண்ணிவிட்டு அல்லாட்ட போய் அப்புறம் போய் நம்ம நைட்டு போய் சரண்டர் ஆகிக்குவோம்னு போயினா, இதுக்கு பேரு சிறுக்குக்கு கீழே உள்ள பாவம் இல்ல, நீ அல்லாவே ஏமாத்துற, அல்லாவே ஏமாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அல்லா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் ஏமாத்தி விடுவோம், காலையில முபாகலா பண்ணிட்டு நைட்டு போய் அல்லோ அப்படி பண்ணிட்டு தெரியாம போய் புள்ள குட்டிலாம் கொண்டு நிப்பாட்டி விட்டேன், என்னை மன்னிச்சிருந்தோம் அல்லோ அப்படின்னு நைட்டு ஃபுல்லா அவனு சஜிதால விழுந்து நான் அழுதுன்னா, அல்லா என்னை மன்னிச்சுருவானா, அல்லா வந்து அந்த அளவுக்கு அல்லாங்கிற ஒரு ஏமாளி, அல்லாங்கிற அவ்வளவு பலகீனமானவன், அல்லாவுக்கு என்ன தெரிய போகுது, அல்லாவை ஏமாத்தி விடுவோம்னா, இது சிறுக்காவது அல்லாவுக்கு இணை வைக்கிறது. இப்ப நீ செஞ்சிருக்கிற வேலை பொய்யாக முபாகலா பண்ணுவதன் மூலம் அல்லாகவே நீ மட்டப்படுத்தி இருக்கிற, சிறுக்கையே அல்லா மன்னிக்க மாட்டான், அல்லாவுக்கு இணையாக இன்னொன்றை நீ வணங்கினால் இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாவுக்கு இணை வச்சுட்டா அதையே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். போது அல்லாவுக்கு இணை வைப்பதையும் தாண்டி அல்லாகவே ஏமாளியாக கோமாளியாக அல்லாகவே ஏமாத்தி போடலாம், அல்லாவுக்கு என்ன தெரிய போகுது, பொய்யா முபாகலா பண்ணுவோம், அடிச்சு விடுவோம், உலகத்துல நல்ல பேர் வாங்கிக்கிடுவோம், நைட்டு போய் அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கிடுவோம் இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு தந்திரமாக எப்படி எல்லாம் முபாகலா பண்ணலாம்னு நீங்க இப்படி கத்துக் கொடுப்பீங்கன்னு சொன்னா, இப்படி இங்க தெரிஞ்சுக்கிட்டு தந்திரமாகவே பொய்யாக முபாகலா பண்ணுவீங்க, அல்லாவுடைய சாபத்தை பொய்யா விளையாட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி ஒரு ஜாலிக்காக நீங்க இதை பண்ணுவீங்கன்னு சொன்னா, அப்ப என்ன ஒரு எந்த லெவலுக்கு நீங்க அல்லாவை நம்பி இருக்கீங்க, அல்லாவுடைய சாபம்னா அது சாதாரண விஷயம், அல்லா ஏமாத்தி பண்ணலாம், அல்லானா அது என்ன, நம்ம நம்ம இப்ப ஒரு ஆக்டிங்க பாரு, காலையில உலகத்தை ஏமாத்துறோம், நைட்டு போய் அல்லாவை ஏமாத்துறோம், காலையில பொய்யா முபாகலா பண்றோம், நைட்டு போய் அல்லாட்ட சஜிதா விழுந்து அழுக போறோம் அப்படின்னா, நீ என்ன இது சிரிக்க கூட லேசு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, இப்ப எவ்வளவு வழிகட்ட லெவலுக்கு இந்த ஆள் போய்கிட்டு இருக்கிறான்னு பாருங்க, இவ்வளவு தந்திரமா இப்படி அப்படி இல்ல, அதுக்கு பெரிய ஆய்வு மாதிரி அல்ல மன்னிப்பான், பாவத்தை மன்னிப்பான்ப்பா, இப்ப எப்ப மன்னிப்பான், நீ பாவத்தை செஞ்சுட்டேன்னு மனசால உணர்ந்து வருந்தி திருந்தி அழுது புரண்டு அதை அல்ல அந்த தௌபாவை ஏத்துக்கிட்டா மன்னிச்சிருவான், நீ பண்ணிருக்கிற பொய் முபாகலா அவங்க எப்படியா போயிட்டு வந்து நைட்டு புலம்புவாங்களா ஃபீல் பண்ணுவாங்களா, சரி இப்படி கொண்டு பொண்டாட்டி பிள்ளை நிப்பாட்டி விட்டோமே, அவன் என்ன செய்யறான்டா ராத்திரி பகல புலம்பி தெரியாத நம்ம கேட்டான், எல்லாம் நான் வந்து உன்னை எழுத்து செஞ்சுட்டேன் உனக்கு எனக்கு உள்ளதாக இருக்கட்டும் இல்லான்னு அவன் என்ன செய்யறான், புலம்பி கேட்கறான், இப்படி செஞ்சால் அல்ல மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, இப்படி வந்து பொண்டாட்டி பிள்ளை நான் வந்து நிப்பாட்டி விட்டமே நைட்டு நினைச்சு புலம்புவாங்களா, அந்த புலம்புற அந்த அறிவு இருந்தா நீ பகல்லையே பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு போய் பையா முபாகலா பண்ற, அப்ப அல்லா ஒரு ஒரு மனுஷன் எப்படி பயப்படணும், அல்லாவோட சாபத்தை கேட்க போறோம், மனைவி மக்களோட போய் கேட்க போறோம், ஆனா உலகத்துல அழியக்கூடிய துனியா இதுல என்ன நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்து என்ன ஆக போகுது, நாலு பேர் நல்லவன் போனா பத்து பேர் கெட்டவன் என்ன காத்து போக போறானா, துப்பிட்டு போறான், அல்லாவோட சாபம் பாரதூரமானதாச்சு, என் குடும்பம் என் பிள்ளைகள் என் மனைவி அனைவர் மீதும் சாபத்தை கேட்க போறனே, பொய்யாக முபாகலா செய்யறனே, இதை கம்பேர் பண்ணா எவ்வளவு ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய அவமானம், அழியக்கூடிய துனியாவில நல்லவன் ஒரு பத்து பேர் நல்லவன் சொல்லி என்ன ஆக போகுது,
அல்லாவுடைய சாபம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படணுமே நீ, அப்ப அது உனக்கு லேசா போச்சு. அல்லாவுடைய சாபம்னா அல்வா சாப்பிடுற மாதிரி, அல்லாவுடைய சாபம் தானே பாத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு போய் துவா செஞ்சோம்னா அல்லா மன்னிச்சு விட்டுருவான். முதல்ல உலகத்துல நம்ம பேரை காப்பாத்தப்ப எது உனக்கு முக்கியமா இருக்கிறது, துனியா முக்கியம், உலகம் ஃபர்ஸ்ட், அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய பயம் அச்சம் இதெல்லாம் பாத்துக்கிடுவோம், நைட்டு போய் துவா செஞ்சுக்கிடுவோம். அந்த லெவலுக்கு இருக்கிறீன்னா இது சிறுக்கு இல்ல பாப்பா, சிறுக்கை தாண்டி போயிட்டு இருக்கேன். சிறுக்கையும் மீறி அல்லாஹ் வந்து ஒரு பலகீனமான ஏமாறி அல்லாஹ் ஏமாத்தி போடலாம். அல்லாஹ்க்கு என்ன தெரிய போகுது, இந்த யூனுஸ் நபி கோவிச்சுக்கிட்டு போனார்ல, அவராவது கோவிச்சுக்கிட்டு போனாரு அல்லாஹ், அவ்வளவு அவருக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காண்டி நீ அல்லாவை கோவிச்சுட்டு எங்கேயும் போறது, ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அண்ட சராசரத்துக்கே நான் தான் அரசேன், என்னைய கோவிச்சுட்டு இந்த ஊரு விட்டு வெளியூருக்கு போகலான்னு சொல்லி யூனுஸ் நபியை பிடிச்சி மீன் வயிற்றுக்குள்ள சிறை வச்சா அல்லாஹ். அப்படி பாடம் போட்டுனவன் எந்த விஷயத்துக்காண்டி, என்னைய கோவிச்சுக்கிட்டா போற அப்படின்னு. நீங்க பண்ற வேலை என்ன, அல்லாஹ் வந்து ஏமாத்திட்டான், அல்லாஹ் வந்து என்ன உலகத்துல நம்ம பேரை காப்பாத்திக்கணும், அப்புறமே அல்லாட்ட இது பண்ணிக்கணும், பொய்யாவும் முபாகலா பண்ணுவாங்களாம், அல்லாவுடைய லக்னத்தை கேட்பாராம், கேட்டுட்டு வந்து நைட்டு நல்ல உள்ள மாதிரி சரண்டர் ஆயிடுவாங்களாம். அப்ப இதுக்கு பேர் என்ன, இப்ப இது இது திட்டமிட்டு இந்த மற்ற தவறுகள் மாதிரி ஒரு உபச்சாரம் பண்ணிவிட்டேன், ஒரு தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஒரு பொய்ய சொல்லிவிட்டேன், ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை பல்வேச காசையும் மோசடி செஞ்சுட்டு இப்படி பல பெரும்பெரும் தவறுகளை செஞ்சுட்டு கூட மனசு வருந்தி திரும்பி ஒருத்த நைட்டு ஃபுல்லாக அழுது அல்லாட துவா செஞ்சு அதை விழுந்து துவா செஞ்சு மனசார பாவம் மன்னிப்பு கேட்கிறான், அதை அல்லா ஏத்துக்கிட்டா மன்னிச்சிருவான். நீ பண்ணிருக்கிற வேலை என்னது, திட்டமிட்டு அல்லாதான் மன்னிச்சிருவான் செய்வோம் அப்படின்னு செஞ்சுனா இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன. அப்ப இது வந்து சாதாரண விஷயமாக நீங்க இதை கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த முபாகலாவை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இதுவே என்ன வாடிக்கையா போச்சு, முபாகலானா அவர்களுக்கு ரொம்ப சாதாரண லேசான விஷயமா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க, இது சிறுக்குக்கு கீழெல்லாம் கிடையாது, சிறுக்கையும் மேல, அல்லாவே மட்டப்படுத்துறது, சிறுக்குன்னா அல்லாவுக்கு இணை வைக்கிறது. இப்ப நீங்க பொய்யா முபாகலா பண்றது மூலம் என்ன சொல்ல வரீங்கன்னா அல்லாஹ் மட்டப்படுத்திடு, அல்லாஹ்னா பாத்துக்குவோம் ஏமாந்துருவான், அல்லாஹ் நம்ம காலையில உலகத்தை ஏமாத்தி போடலாம், நைட்டு போய் அல்லாஹ் ஏமாத்தி போடலாம், அல்லாஹ் ஏமாந்துருவான். நம்ம தான் வந்து முபாகலா செய்யும் போதே உங்களுக்கு என்ன, நம்ம பொய்யாத்தான் செய்யணும், செஞ்சுட்டு போய் தௌபா செஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு இப்படி எவ்வளவு செய்வானா, ஒருத்தர் விபச்சாரம் பண்ணும் போதே விபச்சாரம் பதிவு பண்ணுவோம், அந்த இடத்துல அல்லாஹுடைய அச்சம் வந்து அந்த தப்ப நீ செய்ய மாட்டப்பா, அல்லாவை மறந்துட்டு செய்யறதுக்கு பேர் தான் தப்பு. ஒரு மனோ இச்சைக்கு ஆளாகி அல்லாவுடைய அந்த நினைப்பு இல்லாம விபச்சாரம் பண்றேன், அது விபச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அல்லாவோட பயம் வந்து திருந்துரு, அது வேற விஷயம். ஆனா விபச்சாரம் பண்ண போகும்போது அல்லாவோட நினைப்பு வந்துருச்சு, அம்மாடி விபச்சாரம் பண்றோமே, பண்ண நெருங்கிட்டோமே, விபச்சாரத்தை அருகில் இருக்கிறோமே, அல்லாஹ் பாப்பானே புடிப்பானே அப்படின்னு யோசிச்சுனா அந்த இடத்துல நீ திரும்பணும். அப்ப நீ முபாகலாவை எப்படி பண்ற, தெரிஞ்சுக்கிட்டே முபாகலா பண்ணும் போதே உனக்கு தெரியுது உலகத்துல எனக்கு கெட்ட பேர் வந்து ஒரு அசிங்கமாயி போயிடும், அது கண்ணு முபாகலா பொய்யதான் பண்றேன் நல்லா பிடிச்சாது அப்படின்னு உன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க, நினைச்சுட்டு நைட்டு போய் புலம்புவாங்களாம், தேவையில்லாம பண்ணாட்டு நல்லா பிடிச்சாடா குற்றம் பிடிச்சாடா அல்ல அப்படின்னு அழுது புலம்புவாங்களா, உடனே நல்லா மன்னிச்சுவானா, அது என்னைக்கு விளையாட்டு முபாகலானா அல்லாவோட சாபம் கேட்கறதுலாம் சாதாரணம் விளையாட்டு, விளையாட்டு காரியமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அல்லாஹ் சரியான பாடம் போட்டுவான், திருந்தி கொள்ளுங்கள், இனிமையாக திருந்தி நீங்க வருந்தி இதோட விபரீதங்களை இதனுடைய விபரீதங்களை நீங்க வந்து உணர்ந்துக்காம இன்னமும் நீங்க இப்படி மக்களை சரியான பாதையில விட்டு தடம்புரற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தவறாக இப்படி கைடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் பாடம் போட்டுவாங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு தாத்தியஹுமுல் பையினா ரசூலும்.